நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன் விக்டோரிய மாநிலத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள போதிலும் முடக்கநிலை கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் திட்டத்தில் மாற்றம் ஏதுமில்லை என்று பிரிமியர் டேனியல் அண்ட்ரூஸ் கூறினார் மாநிலத்தில் சமூகப் பரவல் மூலம் புதிதாக இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பேருக்கு தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது தொற்றினால் மேலும் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் தொற்று பரவ ஆரம்பித்த நாட்களிலிருந்து மிக அதிகமான தொற்றாளர்களை அடையாளம் கண்ட நாள் இதுவாகும் தற்போது விக்டோரிய மாநிலத்தில் தொற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐந்தாக உயர்ந்துள்ளது தொற்றுள்ளவர்கள் எண்ணிக்கையின் ஏழு நாள் சராசரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று இருந்தாலும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் உச்சத்தை கண்டுவிட்டதாக கூற முடியாது என்று மாநில சுகாதார அதிகாரிகள் கூறினார்கள் மாநிலத்தில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் தடுப்பூசியை முழுமையாக போட்ட பின்னர் தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது குறித்து அதிக கரிசனை கொள்ள தேவையில்லை என்று பிரீமியர் டேனியல் அண்ட்ரூஸ் கூறினார்

நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் சமூக பரவல் மூலம் புதிதாக நானூற்றி ஆறு பேருக்கு தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது தொற்றினால் மேலும் ஆறு பேர் இறந்துள்ளார்கள் மாநிலத்தில் எண்பது சதவீதமானவர்கள் தடுப்பூசியை முழுமையாக போட்டுக்கொண்டுள்ளார்கள் என்ற இலக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு வாரம் முன்னதாகவே இந்த வார இறுதியில் எட்டப்படும் என்று தற்போதைய கணிப்புகள் கூறுகின்றன நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் வாழும் பதினாறு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் சுமார் தொன்னூற்றி ஒரு சதவீதமானவர்கள் தடுப்பூசியின் ஒரு சுற்றையும் எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமானவர்கள் தடுப்பூசியை முழுமையாகவும் போட்டுக் கொண்டுள்ளார்கள் மேலும் எந்த கட்டுப்பாடுகளை எதிர்வரும் திங்கட்கிழமை அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் தளர்த்தலாம் என்பது குறித்து முடிவெடுக்க மாநிலத்தின் முக்கிய தலைவர்களை பிரீமியர் டொமினிக் பெரட்டே இன்று சந்திக்கிறார் ஏசிடியில் சமூக பரவல் மூலம் புதிதாக நாற்பத்தி ஆறு பேருக்கு தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது தொற்றினால் மேலும் ஒருவர் இறந்துள்ளார் தொற்று அதிகமாக பரவிவரும் அண்மை காலங்களில் நிகழ்ந்த ஏழாவது மரணம் இதுவாகும் வயது எண்பதுகளில் உள்ள இந்த ஆண் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார் என்றும் அவருடைய தனிமைப்படுத்தல் காலம் இன்றுடன் முடிய இருந்தது என்றும் அதிகாரிகள் கூறினார்கள் ஏசிடி வாழும் பன்னிரண்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு சதவீதமானவர்கள் தடுப்பூசியின் ஒரு சுற்றையும் எழுபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதமானவர்கள் தடுப்பூசியை முழுமையாகவும் போட்டுக்கொண்டுள்ளார்கள் என்று ஏசிடி சீஃப் மினிஸ்டர் அன் ரூபா கூறினார் ரைஸ் அன் நாட் ஜாஸ்ட் நாய்ஷன் ரைடிங் ஃபேக்சன்ஷன் ரைட்ஸ் We believe they are world leading. But the evidence clearly shows that one dose of the vaccine isn't enough to fully protect you from the worst impacts of the virus. So, the statistic that matters and the one that we will be focusing on is the percentage of our population that is fully vaccinated. Melbourne, the country, the country, the country, the country. தப்பிச் சென்றவர் நியூஸ் ஹோட்டல் மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் என்றும் அவருக்கு தொற்று இருப்பது உறுதியாகி இருக்கிறது என்றும் அவர் தப்பித்துச் செல்ல இன்னொருவர் உதவி புரிந்திருக்கிறார் என்றும் அதிகாரிகள் கூறினார்கள் மெல்பர்ன் நகரிலிருந்து இவர் முறையாக அனுமதி பெறாமல் கடந்த திங்கட்கிழமை ஹோபாட் நகருக்கு விமானம் மூலம் சென்றுள்ளார் இவருடன் முப்பத்தி எட்டு பேர் நேரடியாகவும் பதினாறு பேர் வேறு விதமாகவும் தொடர்பில் வந்திருக்கிறார்கள் இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கு தொற்று இருப்பது புதன்கிழமை உறுதியாகி உள்ளது இவருடன் தொடர்பில் வந்தவர்கள் இவருக்கும் தொற்று இருப்பதாக இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் இனிமேல் யாரும் தொற்றுள்ளவர்கள் என்று அடையாளம் காணப்பட மாட்டார்கள் என்று எந்தவித உத்தரவாதமும் இல்லை என்று பிரீமியர் பீட்டர் குட்வின் கூறினார் Uh, going to be another positive case, but our expectation would be that that would be in uh, quarantine uh, with the close contacts uh, having been identified and um, placed in the quarantine so quickly. Purvihamakalil Peller in the Mumtadapusi Porto Kola Villey Nati Lula Purvihamakalil Aimati Earlopuli Aind Sada Vidamana Retadapusi in Orusutrium Napati Rendisada Vidamana இனி இன்றைய நாணயம் அற்ற நிலவரம் ஒரு ஆஸ்திரேலிய நான்கு அமெரிக்க சதங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு இலங்கை ரூபாய் தொன்னூற்றி ஆறு சதங்கள் ஐம்பத்தைந்து இந்திய ரூபாய் அறுபத்தொன்பது காசுகள் ஒரு சிங்கப்பூர் டாலர் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது காசுகள் செய்திகளில் இறுதியாக நாளைய வானிலை முன் பெர்த் மிக மூட்டமான நாள் முப்பத்தி ரெண்டு செல்சியஸ் மழை பதினெட்டு செல்சியஸ் மெல்பேர்ன் மழை பதினாறு செல்சியஸ் ஹோபார்ட் மலை பதினெட்டு செல்சியஸ் கேன்பரா மழை பதினான்கு செல்சியஸ் சிட்னி மழை இருபத்தி மூன்று கிளிஸ்பேர்ன் மலை புயல் அடிக்க வாய்ப்புண்டு இருபத்தி ஒன்பது செல்சியஸ் டாவின் மழை புயரடிக்க வாய்ப்புண்டு முப்பத்தி நான்கு செல்சியஸ் இத்துடன் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் எஸ்பிஎஸ் தமிழில் எஸ் தமிழின்